உங்க நினைப்பில்லா ரம்மி இல்லையா? ace23.com க்கு போய் பாருங்க, ஆடுங்க, ஜெயிங்க, சம்பாதிங்க. வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடித்த அசுரன் படம் மாபெரும் வெற்றி பெற்றிருந்தது. தேசிய அளவில் பல திரையுலக பிரபலங்கள் தனுஷை பாராட்டிட்டும் வராங்க. விரைவில் அந்த படம் தெலுங்கில் ரீமேக் செய்யப்பட இருக்குது அப்படின்னு கூட அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இந்த மாதம் 21ஆம் தேதி கௌதம் மேனனோட இயக்கத்தில் தனுஷ் நடித்து என்னை நோக்கி பாயும் தோட்டா ரிலீஸ் ஆகியிருக்கு. ரொம்ப காலமாக இழுத்தடித்ததுக்கப்புறமா இப்போது பெரிய எதிர்பார்ப்போடு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு, ஸோ கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, சத்தமே இல்லாமல் கார்த்தி சுப்ராஜோட இயக்கத்தில் இன்னும் பெயர் வைக்கப்படாத புதுசான ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு தனுஷ் அவர்கள். பிரேக்கே இல்லாமல் லண்டனில் 64 டேஸ் படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மலையாள நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி இந்த படத்தில் தனுஷ்க்கு ஜோடியாகவும் நடிக்கிறாங்களாம். கேம்ஸ் ஆஃப் த்ரோன்ஸ் ஹாலிவுட் பட புகழ் ஜேம்ஸ் காஸ்மோ இந்த படத்தில் நடிச்சிருக்காராம். ஸோ முதல் முறையாக அவர் வந்துட்டு கோலிவுட்க்கு வர்றது ரொம்பவே ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்கு. இந்த நிலையில் அந்த படத்துக்கு சுருளி அப்படின்னு பெயர் வைச்சிருக்காங்க அப்படின்னு படக்குழு முடிவு பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. சீக்கிரத்திலே இதை பற்றின அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஐடியா நம்பர் 1. பாவா 2J. சோனியா சிங்கிளா? ஒருவேளை ஆமான்னு சொன்னான்னா தப்பிச்சிட்டான், இல்லைன்னு மட்டும் சொன்னான்னு